ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இவரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோகமாகவே தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எதுவுமே சொல்லலை எப்போதும் அக்கா ஊர்லேருந்து இருந்து வராங்க எங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மாமா இல்லாமல் வாங்கி கொடுப்பாங்க இவங்களும் எடுத்துகிட்டு வருவாங்க குழந்தைங்க எல்லாத்தோடையும் வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க இந்த தடவை வந்து எதுவும் வாங்கிட்டு வரல அப்படிங்கிறதோட ஒரு முகத்தில் ஒரு சோகம் தெரிஞ்சிச்சு ஆனால் கிட்டே இந்த விஷயத்த எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடைய தான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேலைக்கு போயிட்டு நான் வந்தோனே வந்து ஏதோ அக்கா நம்ம கிட்டேருந்து மறைக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அவங்க பேச்சிலேயே தெரிஞ்சிச்சு எப்போதும் வந்து கிண்டலாக என்னை கிண்டல் பண்ணுறது என்கிட்ட இந்த ஆஃபீஸ் நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி கேட்குறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம் ஆனால் வந்து மூணு நாளில் அதிகமாக பேசவும் இல்லை ஏதோ ஒரு சிந்தனையிலே வந்து அப்படியே அமைதியாக இருந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு இதை வந்து அம்மாவும் வந்து யோசிச்சாங்க ஆனால் அம்மா கேட்டதுக்கு இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் அப்படி இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிச்சு ஆனால் எங்கள் எனக்கு நல்லா தெரிஞ்சு விட்டு அக்கா ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாத ஒரு மாதிரி குழப்பத்துலேயே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிட்டு சரி சொல்லிவிட்டு சரி அக்கா கிட்டே நம்ம தனியாக தான் இதை கேட்டாகணும் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அக்கா அந்த விஷயத்த வந்து சொல்லாது நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் உடனே வந்து சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க நான் யோசித்தப்போ அம்மா இருந்தாங்க வீட்டில் சரி அம்மா இல்லாத டைமாக பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மறுநாள் வந்து அம்மா வந்து சொந்தக்காரங்க ஒரு விசேஷத்துக்காக வந்து வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு தேவை போயிட்டு ஒரு சாயங்காலம் வர மாதிரி வந்து ஒரு தேவை வந்து போனாங்க வீடுக்குடி போகிற ஃபங்க்ஷனு அதுக்கு வந்து என்னையும் கூப்பிட்டாங்க அக்காவையும் கூப்பிட்டாங்க அக்கா வரலன்ட்டு அதுக்கப்புறம் அக்காவோடய குழந்தைங்கள மட்டும் ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு காரில் போனாங்க பக்கத்தில் எல்லோரும் போனாங்க அவங்களோட போனாங்க சரின்னு சொல்லிட்டு அக்கா மட்டும் தான் இருந்துச்சு நான் வந்து ஆஃபீஸ்க்கு அன்றைக்கி லீவ் போட்டுவிட்டேன் ஏன்னா வந்து ஏன்னா எனக்கு காலையிலேயே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால அம்மா வர்றதுக்குள்ள நான் வர முடியாதுங்கிறதுனால சரி அக்கா கிட்டே நம்ம வந்து மனசு விட்டு பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால அக்கா எதுவும் பேச நினைக்கிது ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி அக்கா வந்து த சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ரூமில் போய் அப்படியே இருந்துச்சு அம்மாந்தையா நான் உடனே போயிட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட்டதை கூட அது காதில் வாங்கலை ஏதோ ஒரு யோசனையில் இருந்துச்சு அப்புறம் தான் நான் கூப்பிட்டேன் அக்கா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்துச்சு அப்போ தான் கேட்டேன் உனக்கு என்னது அக்கா பிரச்சனை எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு மனசுக்குள்ள வந்து குழப்பிக்கிட்டு இருக்காது எனக்கு நல்லாவே தெரியுது தெரியாமல் கிடையாது அதனால நீ வந்து என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலைன்னா எனக்கு நான் எதை பற்றி நினைக்க தோணுது அம்மா கிட்டேருந்து நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிற அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் அதை என்கிட்ட சொல்லாமல் வந்து நீ எங்கே எங்கக்கிட்ட கேட்கலாமா வேணாமா இல்லை நம்ம ஃபேமிலியில் சொன்னோன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நீ யோசிச்சிக்கிட்டு இருக்கக்கா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஒன்று அக்கா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டு அழுக ஆரம்பித்தோடனே ஏக்கா அழுகிற ஒன்றும் கவலைப்படாத நாங்களாம் இருக்கோம் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அப்பா இருந்திருந்தால் இந்த ஒரு விஷயத்த வந்து தைரியமாக வீட்டில் வந்து நான் கேட்டிருப்பேன் நீ மட்டும் சம்பாதிக்கிற அம்மாவும் அவங்களும் வந்து இடையில வேலைக்கு போய் தான் வந்து ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கும் கல்யாணம் பண்ணணும் எனக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு இதை கேட்டோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஏதோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் வந்து அக்கா வந்து இது பண்ணியிருக்கேன் ஒன்று என்னக்கா விஷயம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முயற்சி பண்ணி நான் வந்து இதும் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னோடனே தான் அக்கா சொன்னிச்சு இது மாதிரி மாமா வந்து கடை வச்சுருக்காருல உனக்கு தான் ரொம்ப வருஷமாக உன்னை கல்யாணத்துக்கு முன்னிலருந்து வச்சுருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அந்த கடை வந்து பக்கத்தில் வந்து அவர் கொஞ்சம் இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸுக்காக வந்து பணம் யாருக்கிட்டையே வந்து சீட்டு கட்டிக்கிட்டு இருந்தார் அது கட்டிக்கிட்டு இருந்தவொன்னே வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் ஆனால் வந்து கட்டிக்கிட்டு இருந்ததுக்கு இவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஐயாயிரம் மட்டும் அந்த கடைக்கார ஓனர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு இப்போ வந்து அவங்க சீட்டு கட்டினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபோனும் எடுக்கலை கேட்டதுக்கு இது வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிட்டே கட்டியிருக்காரு என்ன பண்ணுற